மூத்தவர் சொன்னா இளையவர் கேட்க வேண்டும். இதை நல்லா நம்மால பண்ண முடியுமா? பண்றதுக்கு என்னென்ன ஆபத்து வரும்னு கொஞ்சம் யோசிச்சுங்க. நமக்கு இருக்கிற மூத்தவர் சொல்றார், அப்பா சொல்றார், பிள்ளை பொண்ணு கேட்கணும், கணவன் சொல்றார், மனைவி கேட்கணும், மனைவி சொல்றார், கணவன் கேட்கணும், தாத்தா பாட்டி சொன்னா பேரம்பேத்தி கேட்கணும். ஆயிடுத்து உனக்கு வயசு, ஓரமா உட்கார், போட்டாச்சுன்னா சாப்பிட்டுட்டு போ. இந்த வார்த்தை வரவே கூடாது. அது ஒரு மாதிரி இப்ப போக ஆரம்பிச்சிருக்கு போ. ஏன்னா பராசரர் என்ன தெரியுமோ பயப்படுத்திட்டு போயிட்டார், வயசான பசுமாட்டையும் வயசான பெற்றோரையும் கலியுகத்தில் பார்ப்பது குறைந்து விடும்னு எழுதிட்டார் அவர். இந்த மாதிரிலாம் எழுதி வச்சா நமக்கு ஏற்கனவே கதி கலங்கிறது. இப்போ இதுவும் சேர்த்து வந்துரு பாருங்க. இப்போ வயசான பசுமாட்டையும் பார்க்க மாட்டாளாம், மாடு பால் கறக்கிறத நின்றுடுத்து இனிமே கண்ணுக்குட்டி போடாதுன்னா அதை ஒழிச்சுடுவான், அதை வச்சுக்க மாட்டா, இவ பாதுகாக்க மாட்டா. அதை போல பெற்றோர்கள் வேலை முடிஞ்சு போச்சு, அவ 58 88 ஒதுக்கிடுவான், அப்புறம் பார்த்து கொள்ளவே மாட்டா. இது கூடாதுன்னு வன்மையா கண்டிக்கிறது சாஸ்திரம். அதற்காகத்தான் ராமனுடைய அவதாரம். இத்தனைக்கும் எப்பேற்பட்டவர் ராமன், பெரிய ராஜா, சக்கரவர்த்தி திருமகன். அப்படி சக்கரவர்த்தியா இருந்தாலும் எவ்வளவு சாதாரண மனுஷா சொன்னத்தையும் அவர் கேட்டார் தெரியுமா? அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கணும், சக்கரவர்த்தியே ஒரு சாதாரண மனுஷன் சொன்னதை கேட்கிறாருன்னா நான் ஏற்கனவே சாதாரண மனுஷன், நான் சக்கரவர்த்தியே இல்லையே, நான் சாதாரண மனுஷன், அப்போ யார் சொன்னாலும் நான் கேட்கணுமா இல்லையா? ராமன் சக்கரவர்த்தியாக பிறந்தவரே கேட்கிறார், அப்போ நான் கேட்க வேண்டுமா இல்லையா? அப்படி எங்கேயானு கேட்டாரானால் ஒரு ரெண்டு இடம் மட்டும் சொல்கிறேன். அப்போ முதல் கருத்து நம்ம என்ன பார்க்குறோம், மூத்தவன் சொன்னால் இளையவன் கேட்க வேண்டும், பெரியோர்கள் சொல்ல இளையவர்கள் கேட்க வேண்டும், கேட்கும் பணிவு வேண்டும். இது முதல் ஒழுக்கம். நான் ஒழுக்கம்னு சொன்ன உடனே நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா, நன்னா படித்ததை சொல்கிறீரா, ஓட்டப்பந்தயத்தெல்லாம் ஜெயிச்சதை சொல்கிறீரா, நன்னா சம்பாதிச்சு வச்சதை சொல்கிறீரா, இது எதையுமே சொல்லலை, இது எப்படியுமே பண்ண போகிறோம். இது ஒழுக்கம் இருந்தால் இல்லாட்டாலும் இதெல்லாம் நடந்துருப்போம். ஆனால் ஒழுக்கத்தோடு இருந்தால் தான் நடக்குங்கிறது எது தெரியுமோ, அது இருந்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். முதல்ல முன்னோர் சொன்னதை கேட்டுக்கணும். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தார், ரொம்ப பெரியவராக இருந்தார், அவர் இப்போ போயிட்டார், மரணம் அடைஞ்சு விட்டார்ன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆண்டுதோறும் திதி பண்ணிடுவோம் இல்லையோ, வருஷத்துக்கு ஒரு நாள் வாழைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் வாங்கிட்டு போய் அதுக்கு வேண்டி இலையில வச்சு அது ஒரு சுவாமியை கூப்பிட்டு அவருக்கு தட்சிணையெல்லாம் வச்சு கொடுத்து போனார். அதனால் அந்த நாள் ஒரே ஒரு சொட்டு கண்ணீரும் விட்டுட்டு ஆச்சு போயிட்டு வந்தார் அப்படின்னு முடிச்சுடுவோம். அப்போ வாங்கிக்க வந்த பிராமணர் என்ன பண்ணார், எனக்கு வாழைக்காய் கொடுத்தது இருக்கட்டும், அவரை நீ திருப்திப்படுத்துறதுக்காக நீ என்ன செய்ய போறேன்னு கேட்டார். நாங்கள் என்ன செய்ய முடியும், இருந்தார் போயிட்டார், போன அன்னைக்கு 10 அழுதேனும் இல்லையோ, அதுதான் திருப்திப்படுத்துறதுக்கு. யாராக இருந்தாலும் அந்த 10 ரொம்ப சோகமாக இருப்போம். அதே கிளம்பி போனவர் 11 வந்து, நான் போனதுக்காக ரொம்ப சோகப்பட்டிருக்க போல் இருக்கு, அதனால் உன்னையும் கூட அழைச்சின்னு போகலாங்கிறதுக்காக வந்தேன், வரியான்னு கேட்டால் என்னாகும்? போன இந்த மட்டும் கிளம்பி போனார்னு பார்த்தா திரும்ப வேற வந்து கேட்கறதுக்கு வந்துட்டாரே, போயிட்டு வரோம் போயிட்டு வரோம், 10 பண்ணதே நீர் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் எதுக்கு தெரியுமோ இவ்வளோ பெரிய காரியம் பண்ணேன், நீர் எங்கேயாரு போனவர் இறங்கி வந்துட்டீர்னான். இவ்வளவுதான் நாம் உப்பும் தண்ணீரும் பட்டால் போய் வச்சு இப்போ தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு காரியம்லாம் வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்க, அடுத்த வேளை சாப்பிடுவோமா மாட்டோமா? ஒருத்தர் போயிட்டாரேங்கிறதுக்காக எத்தனை நாள் பட்டினி இருக்க போகிறோம், போயிட்டு வந்ததுக்குள்ளேயே உப்புமா கிளறி வச்சிருக்காளான்னு கேட்டுகிட்டே வரும். இவ்வளவு தான் நாம். அப்போ உப்பும் தண்ணீரும் பட்டுதுன்னா வாழ்க்கையில் எல்லாமே மறந்து போயிடும். அந்த மறந்ததுக்குள்ளே அவரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வழி என்ன? இப்போ இப்படி யோசிப்பாருங்க, நம்ம வீட்டில் இருக்கிறச்சே இந்த விஷயத்தில் எங்கள் தாத்தா இருந்திருந்தால் எப்படி சொல்லியிருப்பார் என்று யோசிச்சு பார்த்து, அவர் இப்படித்தான் சொல்லியிருப்பாருன்னு நமக்கு தெரியுமே, பழகியிருக்க முடியும், அவர் இப்படி தான் சொல்லியிருப்பார்னு தெரிஞ்சால் இப்போ நம்ம வழக்கம் என்ன ஆயிடுச்சுன்னா, அவராக இருந்திருந்தால் நல்ல வேலை, இருந்திருந்தால் இப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லியிருப்பார், நல்ல வேலை அவர் இல்லை, அதனால் நம்ம இஷ்டப்படி பண்ணிக்கலான்னு இப்போ ஆரம்பிச்சுட்டோம். ஆனால் இப்போ ராமன் என்ன தெரியுமோ நமக்கு சொல்ல வந்தார்,
அந்த தாத்தா இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பரோ அதன்படிக்கு யோசித்து நடப்பாய், நீயா நடக்காதே, அந்த பெரியவன் நம்மோட இருக்கார் நினச்சிக்கணும். அப்போ தான் அவருக்கு வருஷாந்திர திதி கொடுத்த திருப்தியே வரும். நம்ம வருஷத்துக்கு சாதம் பண்ணியிருக்கோம், திதி பண்ணியிருக்கோம்னால் அவர் எப்படி திருப்திப்படுவார்? இந்த வாழைக்காய் கொடுத்ததுக்காகலாம் அவர் படமாட்டார். நம்ம அதுக்கெல்லாம் வழக்கம் வச்சுருக்கோம். போ, அவருக்கு எங்கள் தாத்தாவுக்கு அப்பம் பிடிக்கும், அதனால் அப்பம் கொடுத்துட்டா அவர் திருப்திப்பட்டுடுவார். அவருக்கு அதிரசம் ரொம்ப பிடிக்கும், ஜாங்கிரி பிடிக்கும், அதனால் இன்றைக்கி 100 ஜாங்கிரி சுற்றி எல்லோரும் கொடுத்துட்டேன்னா அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவருக்கு பிடிச்சது அவர் சொல்கிற பேச்சா நான் கேட்கணும். இதை யாரான பண்ணுவீளாப்போ? அப்பம் கொடுத்துட்டோம், அதிரசம் கொடுத்துட்டோம், ஜாங்கிரி கொடுத்துட்டோமே, சொல்கிற பேச்சை கேட்பீளான்னார். சாமி அவர் இருக்கிறச்சேவே கேட்கல. அதுக்கப்புறம் கிளம்பி போன அப்புறமா நான் எங்கேயான்னு கேட்க போகிறேன். இப்போ முதல்ல இருக்கும்போது சொல்கிற பேச்சை கேட்கணும், அப்புறம் அவர் கிளம்பின அப்புறங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஏன்னா அவரை ஞாபகம் வச்சுக்கணும், அவர் சொல்கிறது உண்மையுன்னு புரியணும், கண்டிப்பாக தலையை வணங்கி செய்யணும், ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் அப்படி இருந்தால் தான் ஒழுக்கம் பண்ணி பார்த்துன்னா தான் அதனுடைய விளைவு எவ்வளவு நல்லா இருக்குது, அதனுடைய பயன் எப்படி இருக்குங்கிறத அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியுது. ராமன் எங்கே செய்தார், எப்படி செய்தார்னு பார்க்கலாமா? ரொம்ப சின்ன சின்ன விஷயந்தான். இப்போ அதனுடைய கருத்து முக்கியம், அந்த கருத்தை ராமன் எப்படி நடத்தினாருங்கிறத சேர்த்து ஞாபகம் வச்சுருந்து ஒரு குறிப்பை எழுதி வச்சுருந்தா அடுத்து நாம் என்ன செய்யணும்? பிரச்சாரம் பண்ணணும். பிரச்சாரம்லாம் எங்களுக்கெல்லாம் பண்ண தெரியாது சுவாமி அப்படின்னா வேற யார்ட்டையும் வேண்டாம், உங்கள் உள்ள பொண்ணுகிட்ட அந்த பிரச்சாரம் பண்ணோம்னாலே போகிறோம். ஒரு குடும்பத்துக்கு ஒழுக்கம் வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒழுக்கம் வந்துடும் இல்லையோ? ஏன் ஒருத்தன் ஒழுக்கம் வந்தால் குடும்பத்துக்கே வந்துட போகிறது. இப்போ ராமன் காட்டுக்கு புறப்பட்டார் முதல் தடவையாக. ராமனையும் லக்ஷ்மணனையும் அழைத்து கொண்டு விஸ்வாமித்திரர் காடு நோக்கி புறப்பட்டிருக்கார். மிதிலா தேசத்துக்கு போய் சீதா கல்யாணம் ஆனோம். அதுக்காக முதல் பிரயாணம் கிளம்பினாரோ இல்லையோ? ரெண்டாம் தரம் தானே கல்யாணம் ஆன அப்புறம் கை கேசி வரம் கேட்டு திரும்ப காட்டுக்கே போனது. இப்போ முதல் தரம் கூட்டின்னு போகிறார். அப்போது அயோத்தியா நீங்கள் இடம் தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் சரயூ நதிக்கரையில் இருக்குது அயோத்தியா. அங்கே அப்படியே தெற்கு நோக்கி நடத்தி கூட்டின்னு போகிறார். போகிற வழியில் தாட்டகான்னு ஒரு பெரிய ராட்சசி வந்தாள். தாட்டகே தாட்டகேன்னு கேள்விப்பட்டிருக்கு. அப்போ அதை பார்த்த உடனே விஸ்வாமித்திரர் சொன்னாராமா, இவ தான் நாட்டுக்கே எதிரி, மக்களுக்கெல்லாம் ரொம்ப ஆபத்து வரவழைக்கிறவ இவ தான், அதனால் இதோ கொன்று விடு, அவளை கொன்றுடுன்னு ஆணையிட்டார். ராமன் வில்லை எடுத்தார், வளைச்சுட்டார், அம்பை பூட்டிவிட்டார். பூட்டி வில்லை அம்பை விடணுமோ இல்லையோ? அப்போ தான் அவருக்கு தோணித்து, இதுதான் நான் முத முதல் சண்டை போட போகிறேன். இது வரைக்கும் ராமன் சண்டை போட்டதே இல்லை. வசிஷ்டாச்சாரிய இடத்துல மொத்தம் பாடம் படித்து முடிச்சுட்டார். 12 வருஷம் ஆயிடுச்சு. 12 வயசு இப்போ ராமனுக்கு, கல்யாண ஆகிச்சேவே ராமனுக்கு வயசு 12. 12வது வயசு போயின்னு இருக்கார். இவ்வளோ பெருசு வந்து நிற்கிற அம்பை விடணும்னால் முதல் சண்டை ஒரு பெண்ணையா கொல்வது? ஆணோட சண்டை போட்டால் சரி, பெண்ணை கொல்லவே கூடாதே, அதுவே நான் ராஜகுமாரன் வேறே, என்னை போய் இப்போ ஸ்திரீவதம் பண்ண சொல்கிறாரேன்னு ஒரு நிமிஷம் யோசித்தான். யோசித்தவருக்கு அடுத்து தோணித்து, எங்கள் தகப்பனார் என்ன சொல்லி அனுப்பிச்சார்? மகனே, உன்னை விஸ்வாமித்திரர் கையில் பிடிச்சி கொடுக்குறேன், அவர் எப்படி சொல்கிறாரோ கேள், இப்படின்னு தசரதன் சொல்லி அனுப்பிச்சிருக்காராம். நன்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிச்சு பார்க்கணும். மகனே, உன்னை விஸ்வாமித்திரர் இடத்துல கொடுக்குறேன், அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி கேள். இது தாப்பனார் சொன்னதும் இல்லையோ? இப்போ ராமன் யோசிச்சு பார்க்குறார். பிதுருவச்சன நிர்தேசாத்து பிதுருவச்சன கௌரவாத்து வச்சனம் கௌசிகஸ்தேதி கர்த்தவ்யம் அபிசங்கையா. தாப்பனார் சொன்னார்னாலும் கேட்கணும், இல்லை விஸ்வாமித்திரர் சொன்னார்னாலும் கேட்கணும். அதை விட்டுட்டு நானா எதுக்கு யோசிக்கிறேன்? விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுன்னு சொன்னாரோ ஆம் செய்கிறேன், அதைத்தானே நான் சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு இது சரியா தப்பா, பெண்ணை கொல்லலாமா கூடாதா, இதெல்லாம் நான் ஏன் யோசிக்க வேண்டும்? இது விஸ்வாமித்திரர் தானே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அம்ப விட்டுட்டார். வந்ததிருந்த தாடகதான் உரத்த கீறி வருகுருதி பொழிதரவன் கணையொன்னேவி மந்திரங்கள் மறைமுறிவன் வேள்வி காத்துன்னு குலசேகர ஆழ்வாருடைய பாட்டு. ஆழ்வார்கள் 10 பேர், அதில் குலசேகர ஆழ்வார் பாடியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமான பாஷரம். அவர் தான் இதில் சொல்கிறார், வந்ததிருந்த தாடகதன் உரத்தை கீறி தாடகையினுடைய நெஞ்சையை பிளந்துட்டார். ஹான்னு விழுந்தா. அப்போ தான் விஸ்வாமித்திரர் சொன்னார், நல்ல காரியம் பண்ணறாமா, நல்ல வேளை இந்த தாடகையை கொன்னுட்டேன், அவளை விட்டு வச்சுருந்தேன், உன் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே ஆபத்து வந்திருக்கும்னு இப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம். ராமன் என்ன முடிவெடுத்தார்? விஸ்வாமித்திரர் சொன்னார், ராமன் கேட்டான். தசரதன் சொன்னார், ராமன் கேட்டான்னு தான் இருக்கணும். விஸ்வாமித்திரர் சொன்னார், ஆனால் எது சரி எது தப்புன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு ராமன் பண்ண மாட்டேன்னுட்டார் என்று வரவே கூடாது. இப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் முடிவெடுக்கிறச்சே, நாமளாக இருந்தால் பண்ணியிருப்போமா யோசிப்பாருங்க. ஒருத்தர் சொன்னார்னா அவள்லாம் அப்படி தான் சொல்லிட்டுருப்பா, இது சொல்கிறச்சே என்ன தெரியுமா பேசிடுவோம், எல்லாம் பெரியவர்கள் அப்படி தான்மா சொல்லிட்டுருப்பா, அப்படி எல்லாம் கேட்டுருக்க முடியும்? அவள் சொல்கிறது அவர்களுக்கு, நாம் யோசித்து முடிவெடுக்கணும்னு அப்படி செய்யக்கூடாது. ஒருத்தர் நிஜமாக நல்லவர் சான்றோன்னு இருந்துவிட்டால் நம்மால் ஆந்தனையும் சொன்னபடி கேட்க வேண்டும். ராமன் கை கூப்பிட்டு விஸ்வாமித்திர இடத்துல சொல்கிறார், இமௌ ஸ்ம முனி சார்தூல கிங்கரோ சமுபஸ்தித
நானும் என் தம்பி உனக்கு தொண்டு புரியறதுக்காக வந்து நிற்கிறோம். நீர் வேண்டியபடிக்கு ஆணையிடலாம். நான் என்ன செய்யணுமோ செய்கிறேன். இப்படி போய் பேசுவாளாரனுப்ப. ராமன் ராஜகுமாரன் போய் ஆரோர் ரிஷி அடுத்த வேளை காசி கிடையாது அவர்கிட்ட, அப்படி வெறும் கந்தலாடை உடுத்தின்னு இருக்கார். அவர்கிட்ட போய் பணிஞ்சு கையை கூப்பிண்டு, நானும் லக்ஷ்மணன் உனக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னால் அப்போ எவ்வளவு தூரம் பணிவு இருக்கு? பெரியோர்கள் சொன்னதை கேட்கணுங்கிற எண்ணம் எவ்வளவு தூரம் இருக்கு? இது ஒரு இடம் பார்த்தீங்களா? இது ஒத்தர் சொல்றது மட்டும் இல்லை, இப்ப நாம பார்த்ததெல்லாம் ரிஷி விஸ்வாமித்தர் சொன்னார் கேட்டார், தசரதன் சொன்னார் கேட்டார். இன்னொரு இடம் சொல்றேன், ரொம்ப பதட்டத்தில் இருக்கார் ராமன். இப்போ ஏற்கனவே சொன்னதாவது அவர் சின்ன பிள்ளைய கையை பிடிச்சு கூட்டி வச்சிருக்கார், அதனால அவர் சொன்னபடிதான் அவர் கேட்டாகணும். சரி, இப்ப கல்யாணம் எல்லாம் ஆயிடுத்து, ஆனது மட்டும் இல்லை 14 வருஷம் காட்டுவாசமும் முடிஞ்சு போச்சு, சீதை தொலைஞ்சதையும் தேடியாச்சு கண்டுபிடிச்சாச்சு, கடைசியாக ராமராவண சண்டையும் முடிஞ்சு போச்சு, ராவணனும் மாண்டு போனான். அதுக்கப்புறம் திரும்ப ஊருக்கு போகணுமோ இல்லையாவா, உங்களுக்கு அதான் நன்னா தெரியும் இல்லையா. திரும்ப கிளம்புறான், கிளம்புனா விபீஷணன் சொல்கிறான், அவசரப்படாதராமா, ரொம்ப கட்டப்பட்டிருக்கே 14 வருஷம், எங்கள் ஊர் எப்பேற்பட்ட ஊர் தெரியுமோ, கேளிக்கைகளுக்கே பேரெடுத்த ஊர். நீ ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சாப்பாடு அது இது ஒரு 3 நாள் இரு, சொர்க்க பூமியை நான் லங்கையில் காட்டுறேன் சொல்கிறான் இதெல்லாம் விபீஷணன். அதனால் நீ ஒரு 3 நாள் தங்கிட்டு போ. ராமன் என்ன தெரியுமோ சொன்னார், அடுத்த வேளை நான் குளிக்கணும்னா பரதனோட தான் குளிப்பேன், நான் இன்னொரு இடத்துல இருக்கிறதாவே இல்லை, பரதனுக்கு ஏற்கனவே நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். 14 வருஷம் முடிஞ்சு 15வது வருஷம் முதல் நாள் உன் முகத்தில் முழிப்பேன். பரதன் என்ன தெரியுமோ சொல்லியிருக்கார், அப்படி ஒருவேளை ராமா 15வது வருஷம் முதல் நாள் உன்னை பார்க்கல, நெருப்பை மூட்டி குதித்து உயிரை விட்டு விடுவேன். இது பரதன் பண்ணியிருக்கிற பற்றிங்க, ராமனுக்கு நல்லா தெரியும் பரதன் மாறவே மாட்டான்னு. அவன் உண்மை பேசினா பேசினது தான், மேலே அவங்ககிட்ட போய் ஒரு 4 நாளில் ராமன் வந்துடுவார், நம்ம சமாதானப்படுத்துவோம் இல்லையோ. போத்தர் ஒரு நாள் வரையன்னு சொல்லியிருக்கார், வரலன்னு வச்சுங்க, ஏதோ வண்டி கண்டி நின்று போயிருக்கும் சுவாமி, அதப்போ எப்படி இப்போ பதட்டப்படுறீங்க, இப்போ தானே 5 மணிக்கு வரேன்னு சொன்னால் 7 மணிக்கு வந்துடுவா, இன்றைக்கி வரையன்னு சொன்னால் நாளைக்கு வந்துடுவா சொல்லுவோம் இல்லையோ. அதெல்லாம் பரதன் கேட்கவே மாட்டேன்னு, எங்கள் ராமன் வரையன்னு சொன்னார் வரல, அப்போ என்னை விட்டுட்டார்னு அர்த்தம் அப்படின்னு உடனே உயிரை விட்டுடுவான். அதனால ராமனு சொல்லிட்டார், நமய ஸ்நானம் பகுமதம் தம்பினா கைகேயி புத்திரம் பரதம் தர்மச்சாரிணம், எனக்கு ஸ்நானமும் இல்லை பானமும் இல்லை ஆகாரமும் இல்லை, நான் ஒன்றும் பண்ணுறதா இல்லை, அடுத்த வேளை இனிமே பரதனோட தான். அப்போ கேட்குறாராம், எனக்கு எப்படி உடனே அயோத்தி போகிறதுன்னு தெரியலையே, இனிமே திரும்ப நான் நடந்து அயோத்தி போகணும்னா 1 மாதம் ஆகும், லங்கையிலேருந்து காலால் நடந்து போகணும்னா வெறுமை இருக்க போகிறதா. அப்போ அப்போ தான் விபீஷணன் புஷ்பக விமானத்தை கொண்டு நிறுத்தினான், ஏற்கனவே ராவணன் அதில் போய் போய்த்தானே எல்லாருக்கும் துன்பம் கொடுத்துருந்தான், அந்த புட்பக விமானத்தில் ஏறி அமர்ந்துட்டு சீத்தை அழைச்சிட்டார், அப்படியே பறந்து நேர அயோத்திக்கு வந்துட்டார். இந்த கதை கேள்விப்பட்டிருக்கேளிப்போ. அப்படின்னா விபீஷணத்தை என்ன சொன்னார், அடுத்த வேளை எனக்கு தூக்கம் கிடையாது, அடுத்த வேளை குளிக்க மாட்டேன் பரதனோட தான். இவ்வளவு வேகமாக வந்தவர் நடுவில் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் வந்தது, அந்த ஆசிரமம் இன்னைக்கு இருக்கிற அலகாபாதுங்கிற இடத்துல இருக்கு, திரிவேணி சங்கம்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ, பிரயாகராஜ் பிரயாகராஜனுக்கு கங்கா யமுனா சரஸ்வதி இந்த 3 கூடுகிற இடம் முக்கூடல், தமிழில் முக்கூடல் முக்கூடல்னு இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலே முக்கூடல்னா இருக்குது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற முக்கூடல் அலகாபாத், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற முக்கூடல், அந்த இடத்துக்கு பக்கத்தில் பரத்வாஜ முனிவருடைய ஆசிரமம் இருக்குது. ராமன் அங்கே போய் இறங்குறார், எதுக்கு நேராக அயோத்திக்கு போக வேண்டிதானே, வேண்டாம், பரதன் எங்கே உட்காந்து நாட்டு ஆண்டுன்றிருந்தார், ஊருக்குள்ளே இருக்க மாட்டேன்னுட்டு, ஊருக்கு வெளியில் ஒரு இடம் நந்தி கிராமம்னு அந்த இடத்துக்கு பேர், நீங்கள் அயோத்திக்கு எப்போ போயிருக்கீளோ கண்டிப்பாக நந்தி கிராமம் போயிட்டு வரணும். அவசரமாக போனேன், 1.5 நாள் தங்கிட்டு வந்தேன், ஒன்றுமே பார்க்கல, இதெல்லாம் சொல்லக்கூடாது. அயோத்திக்கு போகிறோம்னா 3 நாள் இருக்கணும், ஏன்னா சுற்றி 10 கிட்டத்தட்ட 50 இடம் இருக்குது பார்க்கறது, சரையூவில் குளிக்கணும், அது புண்ணியமான ஸ்நானம், அதுக்கு மேலே அங்கே கோதானம் வேற பண்ணி ஆகணும், இது இத்தனையும் பண்ணால் தான் அயோத்திக்கு போனதுக்கே பலம். ஆக அந்த அயோத்திக்கு வெளியில் நந்தி கிராமம் இருக்கு, இன்னும் ஒரு 20 மைல் தூரத்தில் இருக்கு, அங்கே போய் இறங்கியிருக்கலாமோ இல்லையா ராமன், அயோத்திக்கும் போல நந்தி கிராமத்துக்கும் போல பரத்வாஜ ஆசிரமத்தில் போய் அலகாபாத்தில் இறங்குறார், அது 100 மைல் தள்ளி இருக்கு, அயோத்திக்கு முன்னாடியே 100 மைல் இருக்கு, அங்கே போய் இறங்கினார். எதனால தெரியுமோ, இந்த பரத்வாஜர் தான் கிளம்பரைச்சே ராமனுக்கு விருந்து போட்டு காட்டுக்கு வழிகாட்டினார். வந்தாரோ இல்லையே முதல்ல ராமன் அயோத்தியிலேருந்து, அப்போ சிங்கிபேரபுரத்தில் போய் குகனை சந்தித்தார், குகன் கொண்டு போய் பரத்வாஜ ஆசிரமத்தில் விட்டார், பரத்வாஜர் வழி சொல்லத்தான் சித்திரகூடத்துக்கு வந்தார். அப்போ பரத்வாஜர் சொல்கிறார், ராமா 14 வருஷத்தை நன்னா கழி, உனக்கு ஒன்றும் ஆபத்து வராது இருக்கட்டும், முடிஞ்ச உடனே திரும்பி போறச்சே என் ஆசிரமத்துக்கு வந்துட்டு போ. இது அவர் எப்பவோ 14 வருஷத்துக்கு முன்னாடி அவசரம் தெரியாது இருக்கிறச்சே சொன்ன ஒரு வார்த்தை. இது இது நாம இருந்தால் எப்படி சொல்லுவோங்கிறது இப்படி சொல்லி காமிச்சேன்,
நாம இருந்தால் என்ன சொல்லுவோம், ஆமாம் 14 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அவசரம் இல்லாமல் வெறுமா 14 வருஷம் காட்டுக்கு போறேன்னு சொல்லச்சே சொன்ன வார்த்தை, அதெல்லாத்தையும் இப்போ பெருசாக எடுத்துக்க முடியுமா சுவாமி? இன்னைக்கு நான் இருக்கிற அவசரத்துக்கு இவர்கிட்ட நான் திரும்பி வரையான்னு சொன்னதை பற்றி கவலைப்பட முடியுமோ? பட்டாராமன் திரும்ப நேர புட்பகுமானம் போய் இறங்கித்து உள்ள போனார், நமஸ்கரித்தார். பரத்வாஜருக்கு என்ன தோணித்தோ தெரியலே, ராமா இன்று இரவு என் ஆசிரமத்தில் தங்கிவிட்டு போன்னுட்டார். இப்போ என்ன பண்ணலாம், விபீஷணன் தங்கிட்டு போன்னு சொல்லச்சே மாட்டவே மாட்டேன்னு கிளம்பி வந்துட்டார். ஆனால் இப்போ இவர் தங்குன்னு சொல்லச்சே, அதெல்லாம் முடியாது சுவாமி, பரதன் காத்துட்ருக்கான், அவன் நெருப்பில் குதிச்சுட்டானா என்னால் முடியாது, நான் போறேன்ட்டு போகணுமோ இல்லையோ? பேசவே இல்லையே ராமன். பக்கத்தில் லக்ஷ்மணன் சீதையும் பார்க்குறா, இவர் இப்படித்தான் நன்னா தெரியும் இவரை பற்றி, யாரான ரிஷி சொல்லிவிட்டா இவர் மீறவே மாட்டாரே சரின்னு ஒத்துனுட்டு கிடுகிடுன்னு ராமன் வெளியில் வந்தார். ஒரு பக்கம் பயம், பரதனுக்கு என்ன ஆயிடுமோ, நெருப்பில் குதிச்சிருவனோ ஒன்றுமோ ஆயிடுமே தெரியலையே. வெளியில் வந்து ஆஞ்சநேய சுவாமி கையில் பிடிச்சிருந்தார், உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், கொஞ்சம் நீர் முன்னாடி பறந்து அயோத்திக்கு போ. போயிட்டா போகிற வழியில் குஹனை கூட்டின்போம், ஏன்னா உமக்கு பரதனை தெரியாது, பரதனுக்கு உண்மை தெரியாது, திடீர்னு இவ்வளோ பெரிய குரங்கு வந்துடுன்னா பரதன் அம்புகனானு கூட தெரியாது, அதனால் இந்த குஹனை கூட்டிக்கும். அவர் அழைச்சின்னு போய் இந்த மாதிரி ராமன் அனுப்பிச்சு வச்சார், வந்துட்டே இருக்கார், பரத்வாஜ ஆசிரமத்தில் தங்கிவிட்டார், நாளை கார்த்தால வந்துடுவர், அதுக்குள்ளே நீ தப்பாக ஒரு முடிவு எடுத்துவிடாதே, இதை சொல்லி சரிப்படுத்துன்னு அனுமார்ட்ட சொல்லி அனுப்புகிறார். சரி ராமான் உடனே ஹனுமார் பறந்தார், குஹனை கூட்டினார், நந்தி கிராமத்துக்கு வந்தார். ராமன் சந்தேகப்பட்ட படிக்கே நெருப்பு மூட்டிட்டான், நெருப்பை மூட்டி சுத்துறதுக்கு ஆரம்பிச்சுட்டான். என்ன ராமன் விட்டுட்டார் போல் இருக்கு, இன்னி கார்த்தால வந்திருக்கணும் வரவே இல்லை, அதனால நான் இனிமே உயிரையே வச்சுக்கூடாது, இதோ அக்னி பிரவேசம் பண்ணுறேன்னு போனா ஓடி வந்து தன் கையாலே அணைச்சாரான் ஹனுமான். என்ன பைத்தியகார்த்தனம் பண்ணிட்டு இருக்க பரதா, அதை வந்துட்டே இருக்கார் உங்க அண்ணா ராமன், அதுக்கு தான் எனக்கு சொல்றதுக்கு அனுப்பிச்சிருக்கார், பரத்வாஜர் ஒரு நிமிஷம் தங்கிட்டு போச்சோன்னு இருக்கார், அதுக்காக ராமன் தங்கியிருக்கார், அதுக்குள்ளபடி நடத்துறியேன்னு நேரம் ஆகலை. அண்ணல் வந்தனன், ஆரியன் வந்தனன், இதோ ராமன் வந்துட்டே இருக்கார்னு கைகாட், நல்ல வேலை ஆஞ்சநேயர் கைகாட்டின இடத்தே அப்படி சூரியன் உதிக்கிறாப்பல ராமனுடைய புட்பக விமானம் வந்தது. அதுல ராமன் லக்ஷ்மணன் சீதையை பார்த்த உடனே மொத்தத்தையும் தூக்கி எரிஞ்சான் பரதன், வந்துட்டார் அண்ணான் ஓஹோன்னு சந்தோஷத்தோடு ஓடி வந்துட்டான். இது இத்தனையும் நடந்ததுனால இந்த பரத்வாஜர் ஒரு வார்த்தை சொன்னாரு, ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு போ. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் நாம இருந்தா என்ன முடிவு எடுத்துருப்போம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நன்னா யோசிச்சு பாருங்க. பரத்வாஜரா சொன்னாராம், இப்போ அதை பற்றி எனக்கு என்ன கவலை, இப்போ இவரா எனக்கு எதானு பண்ண போறார், அதெல்லாம் கேட்க முடியாது. நம்ம தம்பி முக்கியம், நம்ம குடும்பம் முக்கியம், நம்ம போகிறோம், ஏதோ வர்ற வேகத்திலே அப்படிலாம் வரோன்னு சொல்லத்தான் சொல்லுவோம், கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுப்பா, நன்னா வாங்கிப்போம், அவசியம் நீங்கள் கல்யாணத்தை வந்து நடத்தி கொடுக்கணும்வா, குடும்பத்தோட 2 நாள் முன்னாடியே வரேன், கவலையே படாதீங்கன்னு. போவே போகிறது இல்லையவன், இந்த பக்கமே போகிறது இல்லை, இவருக்கு வேற ஏதோ வேலை இருக்கு. ஆனால் சொல்றச்சே இப்படி தேனொழுக சொல்லுவோம் இல்லையோ, நான் வராத உங்கள் வீட்டு கல்யாணமா, கண்டிப்பாக வரப்போறேன்னுவோம், போவே மாட்டா. அவர் வந்து கேப்பர் இப்படி சொன்னேன்னா, அப்போ என்ன கல்யாண பத்திரிகை கொடுக்குறச்சே நான் வர்றதாவே இல்லைன்னா சொல்லுவா, இப்படி சொல்ல முடியாது இல்லையோ. அதுக்காக ஒரு வாய் வார்த்தை சொன்னோம், நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம் பாருங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு வாய் வார்த்தைக்கு இவ்வளவு தான் நம்முடைய உண்மை. ஆனால் ராமனுக்கு அந்த பேச்சுக்கு வாய் வார்த்தைக்குன்னே தெரியாது, சொன்னால் சொன்னது தான். ஒரு பெரியவர் என்னதுன்னு சொல்லிட்டாருனால் அப்போ பரத்வாஜருக்கு கொடுத்த வாக்கு என்னாருது, முதல்ல நாம இருந்தால் அங்கே போயே இருக்க மாட்டோம், தங்கரெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல திரும்பி போகிறச்சே இறங்கினாலும் இல்லையா ராமன், அத்தையே நம்ம பண்ண மாட்டோம். அப்போ அவருடைய ஒழுக்கத்தின் முதல் சிறப்பு என்ன பார்த்தோம், ஒருத்தர் சொன்னால் கேட்கணும், கொடுத்த வாக்கியத்தை மீறக்கூடாது. அந்த பரத்வாஜர் எத்தனை நல்லது நமக்கு செய்வாரோ இப்போ தெரியாது, நம்ம அவசரம் அவசரம்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த பரத்வாஜர் கிளம்புற சமயத்துக்கு அப்படி தன் கையை காட்டினார், ராமா இங்கிருந்து நீ அயோத்தி போகிற வரைக்கும் எவ்வளவு இடம் இருக்க போகிறதோ அத்தனை இடங்களும் பந்தல் போடப்படட்டும், கூடாரங்கள் அமைக்கப்படட்டும், எல்லா இடத்திலும் பழங்கள் பூத்து குலுங்கட்டும், வழிநடுக மரங்களெல்லாம் பூக்கட்டும், பழங்கள் காய்க்கட்டும், கனிக்கட்டும் அப்படின்னு தன் யோகத்தால் சொன்னார். வழிநடுக மாறி போச்சு, அயோத்தியே மாறிடுத்து, மக்களுக்கெல்லாம் ஆனந்தம் வந்துடுத்து, ராமன் நாளைக்கு ராஜ்யத்தை ஆள்றதுக்கு என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ மொத்தம் தெரிஞ்சு போச்சு. இதனாலே ஒரு நிமிஷம் அவர் சொன்னாருங்கிறத கேட்டானோ இல்லையோ, அந்த கேட்டத்துக்கு அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான் இத்தனையும். அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும், அந்த பெரியவர்களுடைய அருள் வேணும்னால் சொல்றத கேட்டுதான் ஆனும். இது ரொம்ப சின்னது, அடிக்கடி சொல்லிட்டே இருப்போம், பெரியவா சொல்றத கேளு, பெரியவா சொல்றத கேளுனால் கேளு விட்டுடு என்று இல்லை. இப்போ கேளுன்னா கேட்டேன், ஆனால் கேட்டபடி இருக்கணுமோ இல்லையோ, பெரியவர்கள் சொன்னால் சொன்னபடி கேட்டிருக்க வேண்டாமா, ராமன் இருந்தாருங்கிறதுக்கு தான் அது சாட்சி. அப்போ 2 இடம் பார்த்துட்டோம், ராமனே விஸ்வாமித்திரர் சொன்ன கேட்டார், பரத்வாஜர் சொல்கிறார் கேட்கிறார், தன் தகப்பனார் தசரதன் சொன்னால் கேட்கிறார், தசரத வசனத்தாலே, விஸ்வாமித்திர வசனத்தாலே, பரத்வாஜ வசனத்தாலே ஆம் ஆம் ஆம்னு கேட்டாரோ இல்லையோ, கொஞ்சம் பண்ணித்தான் பார்ப்போமே. சரி ஏதோ ஒருத்தர் சொல்கிறார் என்னன்னு கேட்போம், என்ன கொஞ்சம் வளவளான்னு பேசுவார்,
இருந்தாலும் போனால் போகிறது என்னன்னு கேட்டு பார்ப்போம். அதில் ஏதாவது பிடித்தமாக இருந்ததுன்னா பண்ணுவோம்னு வரையிடும் இல்லையோ, பண்ணித்தான் பார்க்கணும். நம்ம முன்னோர்கள் இருந்தால் சொன்னதை கேட்கணும். வயசானவா சொல்கிறச்சே கொஞ்சம் நச்சு நச்சுன்னு தான் சொல்லுவா. ஜாகிரதைக்காக சொல்கிறேன், வயசானப்பா அதுக்குன்னு பரத்வாஜர் பேசுகிறாப்புல நம்ம தாத்தா பாட்டி பேசுவாளா? அப்படி பேச மாட்டேன். அது பரத்வாஜர், நம்ம தாத்தா பாட்டி பரத்வாஜர் இல்லை. ஏன் சாமி தாத்தா பாட்டிங்கிறீர்? முதல்ல மாமனார் மாமியார்னு சொல்லும். நான் ஏதோ போனா போகிறதுன்னு மறைச்சு மறைச்சு பேசிகிட்டு இருக்கேன். பார்த்துங்களேன், இப்போ அது தாத்தா பாட்டி நான் சொல்லது எல்லாத்தையும் மாமனார் மாமியார் தான். அப்போ நேராக சொல்லிட முடியுமானால் அது சொல்லலாம். பரத்வாஜராட்ட மாமனார் இருந்தால் சொல்லதை கேட்கலாம், வால்மீகியாட்ட மாமனார் இருந்தால் கேட்கலான்னா வாஸ்தவம். அப்போ நான் ராமநாட்டம் இருக்கணுமே, அதையும் கேட்பாடும் இல்லையோ. அவர் பரத்வாஜராட்டம் இருக்கணும்னா நானும் ராமநாட்டம் இருக்கணும், என் மனைவி சீத்தையாட்டம் இருக்கணுமே, இல்லையோ இல்லையோ. அப்போ அவள் பரத்வாஜரா இல்லாட்டா கூட ஒத்துக்கணும். ஏன்னா நான் அப்படி இல்லை, அவள் அப்படி இல்லை. எப்படி உறவு ஏற்பட்டிருக்கிறதோ, பெரியோர் என்ன சொல்கிறாளோ அதை கேட்க வேண்டும். அதனாலே பரத்வாஜர் சொன்னார், விஸ்வாமித்திரர் சொன்னார், தசரதர் சொன்றார் என்று ராமன் கேட்டிருக்கிறான். அப்படி கேட்டது நமக்கு நன்மை செய்யும். இது முதல் கருத்து பார்த்துட்டோம். பெரியோர்கள் சொன்னதை கேட்கணும், அது கூட நம்ம கேட்டுடுவோம். ஆனால் ரெண்டாவது ஆபத்து என்ன தெரியுமா? வெளி மனுஷா சொன்னதெல்லாம் கேட்போம், ஆனால் நம்ம அப்பா அம்மா சொல்கிறத கேட்க மாட்டோம். அது அவருக்கு பார்ப்பார், இவருக்கு பார்ப்பார், அவரை போய் போய் சேவித்து நிறையா கேட்டுன்னு வருவார். ஆனால் வீட்டிலையே இருக்க அப்பா அம்மா நான் சொல்லதை கேட்குறதே இல்லையே. பல பேரும் உபன்யாசத்துக்கெல்லாம் வருவீள், வீட்டிலே பெற்றோரை விட்டுட்டு போயிருப்போம். தினமுமானால் சாயங்காலமானால் உபன்யாசத்துக்கு போய்டார், கதா காலக்ஷேபத்துக்கு போய்டார், அவளுக்கு சோறு கொடுக்க வேண்டிய நேரத்துக்கு கொடுக்கல, அவள் வைத்தியர்கிட்ட கூட்டின்னு போனோம்னா கூட்டின்னு போகவே இல்லை. ஆனால் இப்போ கேட்டு ஏன் நீ கூட்டின்னு போகலன்னா, நான் அங்கே கதா காலக்ஷேபத்துக்கு போயிருந்தேன்னுவா. வீட்டில் இவரை கூட்டின்னு போகிறதுக்கு வழி இல்லை, அவருக்கு வேண்டிய நேரத்துக்கு சோறு கொடுக்க முடியல. ஆனால் என்ன கேட்க போயிருந்தீள்? பெற்றோரை பாதுகாப்பது எப்படின்னு ஒரு உபன்யாசம் வச்சுருந்தா அதை கேட்கறதுக்காக போகிறேன்னா. என்ன பண்ணிட்டு போயிருக்கார் அவர்? பாதுகாக்காமல் வீட்டில் விட்டுட்டு, வீட்டில் விட்டுட்டு இதை போய் கேட்கறதுனால பிரயோஜனம் இல்லை. இப்போ அப்போ ஒன்று, பொதுவாக பெரியோர்கள் சொன்னதை கேட்கணும். ரெண்டு, அதுலேயும் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவான்னு இருக்கணும். அன்னை சொன்னதை கேட்க வேண்டும். ரெண்டுமே சொல்ல முடியும். தந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை. தாயையே கோவிலாக வச்சுக்கணும். அதைத்தான் சுவாமி நானும் சொல்கிறேன். இப்போது கோவிலுக்குள்ளே இருக்கிற சுவாமி பேசாமல் இருக்கார் பாருங்க, அதே மாதிரி தாயை பேசாமல் இருக்க சொல்லுண்டாம். அதுக்காக சொல்ல வந்தப்போ தாயிற் சிறந்த கோவிலும் இல்லைன்னா கடவுளுக்கு சமமாக வணங்க வேணுங்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கார். மாத்ரு தேவோபவ, மாதா யார்? ராமனுக்கு மாதா கௌசல்யா. அப்போ கௌசல்ய இடத்துல அதீத பக்தியோடு இருந்தார். கௌசல்யா சொல்கிறதெல்லாம் கேட்டார். இப்படி தானே இருக்கணும், இல்லவே இல்லை. ராமன் அப்படி பண்ணவே இல்லை. கௌசல்யா ஒன்று சொல்கிறா, ராமன் கேட்கவே மாட்டேன்னு மறுத்து சொல்லிட்டு இருக்கார். கௌசல்யா ராமனோடு கூட காட்டுக்கு வருவேன்னு சொன்னாள். தசரதனோ மயக்கமாயிட்டார், கைகையை காட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டா. கிளம்புறார் ராமன், ஒத்தொத்தருட்டையே அனுமதி பெற்றுட்டு போகணும் இல்லையோ. அதுக்கு கௌசல்யா இடத்துல போய் போயிட்டு வரேங்கிறார். அவள் ஒத்துக்கவே இல்லை, நம்பவே இல்லை. இதை இந்த கோலத்தில் பார்க்கறதுக்காக இத்தனை வருஷமாக நான் காத்துன்னே. 25 வயசு ராமனுக்கு, காட்டு கிளம்புறச்சே. கல்யாணத்தும் போது 12ன்னு சொன்னேன்னா, அதோட ஒரு 12 வருஷம் கூட்டிங்கோ. முடிஞ்சு போச்சுன்னா 24 முடிஞ்சு 25. 25 வயசில் காட்டு கிளம்பினார், 39 வயசில் திரும்பி வந்தார். 14 வருஷம் தானே காடு, 14 கூட்டினா 39. 39 வயசு வரைக்கும் ராமன் பட்டிருக்கிறது நமக்கு சொல்லிக் கொடுக்கறது அத்தனை. அப்படி காட்டு கிளம்ப போகிற சமயம் கௌசல்ய வந்து தடுத்து, வாண்டாராமா இப்படி ஒன்று இந்த தவக்கோலத்தில் பார்க்கறதுக்காக நான் பெறலை, ராஜா கோலத்தில் பார்க்கணும்னு இத்தனை வருஷமாக நான் காத்துட்ருக்கேன், அதை விட்டுட்டு நீ கிளம்புறேங்கிறியே, வேண்டாம் நானும் உன் கூட வரேன்னா. இப்போ என்னானா, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தாய் சொல்ல தட்டவே கூடாது, கண்டிப்பாக அதை கேட்டுனோம்னால் சரிம்மா வா. இதுதானே அடுத்த வாரத்தை ராமன் சொல்லியிருக்கணும், ஒத்துக்கவே இல்லையவர். கௌசல்ய வரேன்னு சொன்ன உடனே அப்படியெல்லாம் பேசக்கூடாது கௌசல்யே. தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது? இதோ கணவன் தசரதன் நாட்டில் இருக்கார், உயிரோடு இருக்கார். அப்படி இருக்கிறச்சே பெத்த பிள்ளையோட வெளியில் வரக்கூடாது, நீ இருக்கிறது தான் உனக்கு நல்லது அப்படின்னு எல்லா நல்லத்தையும் எடுத்து சொன்னார். அப்போ அங்கேருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், தாய் வார்த்தையை கேட்கறதுன்னு சொன்னால் அவள் பதட்டத்தில் எதான்னு சொன்னால்னா அத்தையும் கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை, அதை நிதானமாக உண்மையை எடுத்து சொல்லணும்னு அர்த்தம். Yeah.
ஆச்சாரிய தேவோ பிரசீத பிரசீத பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.